Hi friends, welcome to my channel Yummy Yummy Annie. Nik nama KFC chicken eppadi panna porom paaka porom. Adukku theveyana porutkal first ginger garlic paste arekkradhukaga ginger um garlic um appra half cup corn flour maavu 1 cup maida maavu chicken appra theveyana chilli powder appra or egg garam masala pepper powder. First, we will ginger garlic paste ready. We will make a jar of ginger and garlic. We will make a paste and arrange it. Next, we will add a clean panna chicken. We will add 1 teaspoon ginger garlic paste. Add 1 egg. Add 1 egg. Add 1 egg. Add 1 egg. Add chili powder. Add 1 egg. Add 1 egg. Add 1 egg. Now, 1 teaspoon add pandre. Next vandu garam masala add pandre. Enna brand garam masala ana use pannalam. Now, 1/2 teaspoon garam masala add pandre. Next vandu pepper powder add pandre. Ungalku evlo venumo avlo add panikonga. Na konja pepper powder add pandre. Appra theveyana alavu salt add panirkom. Idai ellathiyum nalla mix panikalam. Ella chicken liye nalla coat agra mari நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் minimum வந்து ஒரு 1/2 an hour ஊற வைக்கணும் maximum 2 hours வைக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத ஃப்ரீசர்ல கூட வச்சு ஊற வைக்கலாம் அப்பனா சீக்கிரமா கொஞ்சம் ஊறும் இப்போ நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இனி இத நம்ம ஃப்ரீசர்ல கொண்டு கொஞ்ச நேரம் வச்சிட்டு வந்தறலாம் அதுக்கு அப்புறம் நம்ம டஸ்ட் பண்றதுக்காண்டி ஒரு ப்ளேட்ல 1/2 கப் corn flour maavu 1 cup maida maavu add pandrom appuram chilli powder add pandrom kaarathukku add pannalam illa kashmiri chilli powder add pannalam adu nalla color kudukum next garam masala add pandrom adukapram konja pepper powder இப்போ லாஸ்டா salt add பண்ண போறோம் நான் ஆல்ரெடி சிக்கன்ல salt add பண்ணியாச்சு இப்போ நமக்கு மாவுக்கு எவ்வளவு salt வேணுமோ அவ்வளவுக்கு கொஞ்சமா salt add பண்ணிக்கிறோம் add பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது chicken ready ஆனா நம்ம வந்து fry பண்ண start பண்ணிரலாம் இப்போ chicken ready ஆயாச்சு chicken ஒருக்க நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் chicken and நல்ல அந்த மாவுல கோட் பண்ணி நம்ம பொரிக்க போறோம் அதுக்கு ஒரு panல oil ஊத்தி அத நான் gas on பண்ணி first நல்ல high flameல வைங்க அப்பதான் oil சீக்கிரமா heat ஆகும் oil நல்ல heat ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க chicken வந்து அத fry பண்ணி எடுத்துக்கலாம் oil நல்ல சூடாயாச்சு chicken நம்ம வந்து மாவுல நல்ல dust பண்ணிக்கலாம் அரை எக்ஸ்ட்ரா மாவு இருந்தா லைட்டா தட்டி விட்டுக்கலாம் இப்போ oil ல போட்டோம்னா நல்லா பொரியுது இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் நல்லா கோட் பண்ணிக்கலாம் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கலாம் அதனால நல்லா குக்க ஆகும் ஒரு சைடு ஒரு சைடு குக்க ஆனோன்னா எல்லாத்தையும் திருப்பி மாத்தி போட்டுக்கலாம் கொஞ்சம் ப்ரவுன் கலர் நமக்கு கிடைக்கணும் அதுக்கு அளவு நம்ம வந்து அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்படி இன்னொரு காவும் எல்லாத்தையும் மாத்தி போட்டுக்கலாம் கொஞ்சம் குக்க ஆனப்புறம் அப்படி ஒரு 2-3 டைம்ஸ் எல்லாம் குக்காக மாத்தி மாத்தி போட்டு சிக்கனை நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம அத ப்ளேட் பண்ணிரலாம் சிக்கன் நல்லா கிறிஸ்பியா இருக்குது நல்லா ஸ்மெல் வருது
பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா லேயராக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம பொரித்த சிக்கன் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா நல்லா பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிரும், அதுலேயும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம அந்த மயனஸ் கூட தொட்டு சாப்பிட்டா செம எம்மியாக இருக்கும். நம்ம எம்மியான கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் வந்து மயனஸ் கூடயும் சாப்பிடலாம், கெச்சப் கூடயும் சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியான சிக்கன் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.